வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் போஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான டேட் வந்து 29 அக்டோபர் 2022 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து எப்போ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா, 27 நவம்பர் 2022 வரைக்கும் நமக்கு க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கிட்ட நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஷேர் பண்ணுறதுனாலும் மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கான எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மொத்தம் 58 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு வந்து 128 போஸ்டிங்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 25,500 to 81,100 வரைக்கும் போகும். அதே மாதிரி கான்ஸ்டபிள் போஸ்ட் போனீங்கன்னா 21,700 to 69,100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து 10th இல்லைன்னா 12th நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே போதும். அதே மாதிரி ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18 to 25 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே இண்டோ டிபெத்தியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போஸ்டிங் வந்து ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் அதுக்கும் பாருங்கள், எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, நவம்பர் 1 to நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ பே ஸ்கேலும் அதே பே ஸ்கேல் தான் உங்களுக்கு வரும். என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வரும், ஏஜ் லிமிட்டும் அதே 18 to 25 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் 2 வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறதுல 45% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 10th கிளாஸும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.